ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா வகையான காய்கறிகளையும் இதே போல் சாம்பார் வைக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதனால் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு பெருங்காயம் அதெல்லாம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம 5 விசில் வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். நம்ம முள்ளங்கி எடுத்துருக்கேன், 1/4 கிலோ அளவு. 2 பழமான பெரிய தக்காளி, 1 வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் தாளிக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நிறம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். அதோட 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம், நார்மலான ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். நிறம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தேவையான சமயங்களில் மூடி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு நம்ம சாம்பாருக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. 4 நிமிஷம் இந்த முள்ளங்கி வந்து நல்லா இதிலேயே வதக்கி வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ ஓரளவு வந்து வெந்திருக்கு, 1/2 வாசி தாண்டி வெந்துருச்சு. இப்போ சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்லாம் நான் சேர்த்துருக்கேன். அளவு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு புளித்தண்ணியும் சேர்க்கணும். காய் லைட்டாக இன்னும் வேகணும், அதுக்காகவும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாம்பாரோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து மூடி போட்டு காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது உப்பெல்லாம் சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்ச பருப்பு. அதையும் சேர்த்துட்டு அந்த குக்கரை அலசிட்டு 1 டைம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக சாம்பாருக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். பருப்பு ஊற்றினதுக்கப்புறமா 1 டைம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. லெமன் சைஸில் பாதியை விட கொஞ்சம் கம்மியான அளவு புளி இருந்தாலே போதும். அந்தளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்தா போதும். இப்போ 1 டைம் கொதிச்சு வந்தோன்னா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிருச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.